இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. புதுச்சேரி கதர் கிராமம் அரசு மருத்துவமனையில் போதைப் பொருள் மறுவாழ்வு மையத்தை கவர்னர் தமிழிசை தொடங்கி வைத்தார். இல்ல, ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம் ஏற்கனவே நாம வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்கோம். அதாவது இந்த வழக்கை விரைவுபடுத்துவது, ஒன்று வந்து தனி நீதிமன்றம்னு அமைக்கிறதுன்னு ஒன்று, இல்லைன்னா நம்ம சொன்னதுக்கு கோரிக்கை வைத்ததுக்கு விரைவுபடுத்துவது. போஸ்ட்போனா 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும், அதை விட விரைவா நம்ம கேட்டிருக்கோம். அதற்காக சட்ட வல்லுநர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அது பார்க்கணும். அது நம்ம வந்து சிறையில கூட அந்த இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்கு. அந்த சிறையில் அந்த குற்றவாளி தற்கொலை முயற்சி செய்தார் அப்படின்ற தகவல்கள்லாம் வந்தது. நான் இப்போ விசாரித்தேன், அதில் சிலது உண்மை இருக்கு, சிலது உண்மை இல்லை. அதனால சிறைத்துறையிலிருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வரும். அதே மாதிரி இதை பற்றி அறிக்கை வரும். அதை பார்க்கலாம். பொது வழியில் நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதான் மற்றபடி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறோம் என்பது தான். இதில் வந்து எதிர்கட்சிகள் எவ்வளோ வேணாலும் குற்றம் சாட்டுட்டோம், ஆனால் நாம் மக்கள் சரியாக இருக்கணும். அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நாம் ஒன்றொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தானேத்து காலையில் நம்ம வந்து ட்ரக் கண்ட்ரோல் போர்டோட ஒரு விரிவடைந்த மீட்டிங், மாலையில் பிரபலமானவர்கள் எப்படி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுக்காக மாணவர்கள் மக்களுக்கு அறிமுகமானவர்களை வைத்து ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். இன்று காலை இந்த மாலை 24 மணி நேரமும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனை பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த மறுவாழ்வு மையத்தை விரிவுபடுத்தியிருக்கிறோம். அது லைப்ரரி உட்பட அதில் விளையாட்டு லைப்ரரி, பொதுநலம் சார்ந்த குறும்படங்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆக எல்லாவற்றிலும் மக்களோடு நாம் இருக்கிறோம், அவ்வளோதான் என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன்.